டாக்டர், ரொம்ப குண்டா இருக்கேன் டாக்டர். நீங்க வாக்கிங் போகணும். நடந்தேவா டாக்டர் அப்படி வாக்கிங் போங்க. அப்புறம் ஆபரேஷன் பண்ண வந்து பேஷண்ட் ஓடிட்டாருங்க. விடுவிடு போட்டு போட்டு என்ன அவ்வளவு புது போனா இருக்கு. ஆமாம் பிள்ளை, ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சி ஏ ரன்னிங் ரேஸ்ல இவ்வளவு பெரிய போன் தராங்களா? யாரும் ஒண்ணுங்க, நானும் போலீஸுக்காரன் கிடக்காரு. பார்த்தாரு கேட்டாரு, இந்த வகுப்புல முட்டாளெல்லாம் எந்திரிச்சு நில்லு அப்படின்ட்டு இருக்காரு. ஒருத்தர் எவனாச்சும் எந்திரிப்பானா? ஆனா அதுல ஒருத்தர் எந்திரிச்சான். பார்த்தாரு கோவம் இருந்துச்சு. ஏன் நீ ஒன்னே நீ முட்டாள் நினைச்சுக்கிற அப்படின்னு. இல்ல சார், நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க சொல்லி துணைக்கு எந்திரிச்சா அப்படின்னா. நைட்டு பேய் வந்துச்சுங்க எங்க வீட்டுக்கு, சலக்கு சலக்குன்னு. அப்படியே மனைவி குட்டு குட்டு ஓடியாந்து கட்டி பிடிச்சி என்னாச்சுனாங்க, அதே மாதிரி கொலுசு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்க ஊர்ல மழையே இல்லங்க. அப்புறம் என்ன செஞ்ச? ரெண்டு கழுதையில் கன்னியால் பண்ணி வச்சோம். ஊருக்குள்ள வெள்ளமே வந்துச்சு. அப்புறம் என்ன செஞ்ச? சைவ பண்ணி வச்சோம். என்ன போயிடுச்சு அப்படின்னு. உடம்புல காயம் பட்டிருக்கே, எப்படி காயம் பட்டுச்சு? ஒண்ணுமே சொல்லல. என்ன உடம்புல காயம் பட்டிருக்கு, எப்படி காயப்பட்டு பேசாம இருக்க? இது ஊம காயம். எங்க காலை இழுத்து நடக்கிறீங்க, கால் வலிங்க. அட பாமே, தனியா வந்தீங்க, ஒய்ப்ப கூட கூட்டு வந்திருக்கோம். எதுக்குங்க கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. டாக்டர், எனக்கு ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவர் சொன்னார், உனக்கு உண்மையிலேயே ரெண்டு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏங்க, நான் வந்து வாட்ச்மேன். மாப்பிள்ள, உன் எங்கேயே பாத்துருக்கேனே அப்படின்னு. அப்படியா? நான் திருமங்கலம். ஏ, நானும் திருமங்கலம் தயா. எந்த தெரிய அப்படின்னு? மூணாவது முனியாண்டி தெரியும். என்ன இழிச்சாத்தனமா பேசிருக்கேன். நானும் மூணாவது தெரியும், முனியாண்டி தெரியும் அப்படின்னு. எந்த சந்து? மூணாவது குறுக்கு சந்து. அட பாவி, நானும் மூணாவது குறுக்கு சந்தேன். எத்தனை நம்பர் வீடு அப்படின்னு? நாலு. நானும் நாலு போயிருக்காங்க. உள்ள லைட் போட்டு பார்த்தா அப்படின்னு மைனம். பாட்டு நான் போயிட்டு லேட்டாக. என்ன லேட்டு? சைக்கிள் பஞ்சர் சார். சரி போ. அடுத்து ஒருத்தர் வந்தான். உனக்கு என்னையா சைக்கிள் பஞ்சர் பண்றீங்களா? ஏடா வரிசை எப்படி சைக்கிள் பஞ்சர் ஆகும்? போய் உட்கார அப்படின்னு. பாடத்தோட கூட மறுபடியும் ஒருத்தர் வந்தான். நீ என்ன பலட்டு சைக்கிள் பஞ்சர் என்ன? நீங்க ரொம்ப கேனடா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரே நேரத்தில் எப்ப மூணு சைக்கிள் பஞ்சர் ஆகும்? நான் வந்து ஒரே சைக்கிள். கோபத்தோட கட்டர் இந்த காலிங் பெல் ரிப்பேர் பாக்குற பாத்துட்டாரு பாதையில. எப்பா உன் காலிங் பெல் ரிப்பேர் பண்றவர் தானே? உன்னை ஒரு வாரமா வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டே இருக்கல. காலிங் பெல் ரிப்பேரா போச்சு, வந்து பாத்து விடியா பாத்து விடியான்னு சொன்னில. ஏன் வரல? சும்மா இருங்க. நானும் மூணு நாளா வந்து உங்க பெல்ல அழிஞ்சு அமைக்க பார்த்தேன். நீங்க யாரும் கதவை திறக்கல. அது ரிப்பேர் பார்க்க சொன்னதே காலிங் பெல் தான். நீ அதவே பார்த்து பார்த்துட்டு வீட்டுக்கு ஓடி. ஒரு ஆள் விவசாயம் சார். அங்க ஒரு ஆளுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மரத்துக்கு சாணம் போட்டுக்கிட்டு இருந்தார். மரத்துக்கு என்ன போடுறீங்க? சாணம் தான். அட இழிச்சா பிள்ளை, சாணம் போடக்கூடாதியா? அம்மனையும் சல்பட் போடணும். என்ன சாணம் போட? எருமச்சாணி. எருமச்சாணி போடக்கூடாது. அம்மனையும் குளோரைடு போடணும். அப்படி போட்டா? அப்படி போட்டா 200 தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும். காய்க்கவே காய்க்காது அப்படின்னா. ஏன்? இது மாங்காய் மரம், இது எப்படி தேங்காய் காய்க்கும்? அது என்னன்னு தெரியாம ஐடியா சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படித்தான். ஏங்க, ஒன்னு சொன்னா நீங்க கோவிக்க கூடாது, திட்டக்கூடாது. சும்மா சொல்லு. என்ன? நான் கர்ப்பமா இருக்கேன். இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த ஏன் இப்படி துக்க செய்தி மாதிரி சொல்லியிருக்க? சந்தோஷமான விஷயம் தானே. பரவாயில்ல, நீங்க ஏதாவது பாராட்டுறீங்க. நான் காலேஜில் படிக்கும் எங்க அப்பாட்ட சொல்லி அடிக்க வந்தாரு. அங்க இருக்கா போனார் கடைக்கு. 5 கிலோ வெங்காயம் கொடுங்க. சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயமா கொடுங்க. பெரிய வெங்காயம் சுமக்கு இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்றீங்க. ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டு போறேன் படக்குன்னு சொன்னாரு. ஏன் மனைவி கூட்டு போங்க பாரியா? சொர்க்க வாழ்க்கை ஒரு ஆள் கிடைக்கும், அதை கூட மனைவிக்கு தரவாரு. உன்னுடைய பாங்க நான் பாராட்டுறேன். அது இல்லையா, அவ போயிட்டா இந்த இடம் சொர்க்கமா இருக்கும். எங்க வீட்டுக்காரர் காணாம போய் 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கேன். அடி பாதவத்தி மாலே 10 நாள் ஆகி போச்சுன்னா இன்னைக்கு போய் இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற? இன்னைக்கு தான் அவருக்கு சம்பளம் நாள். போய் அப்பாட்ட வந்து, அப்பா நேற்று எங்கள் வகுப்பில் சப்பான் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. பாப்பா, அட பாவியலா, 35 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, இங்கே கண்டுபிடிக்கலாத அப்படின்ட்டு. அப்பா சொல்றார், உனக்கு ஒரு பொண்ணு வாத்திருக்கண்டா. எனக்கு என்ன அப்பா அவசரம்? எனக்கு என்ன அப்பா அவசரம்? படிச்சுக்கிட்டு இருக்க டயத்தில் இன்னும் 2 நாள் போட்டோம் அப்படின்ட்டு. அவங்க பாக்குறதே இந்த 3 மாதம் கழிச்சு தான். அது குளிக்கும் பாரு. உடனே ரெண்டு சோம்பேத்தனமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, எல்லா வளர்ச்சி இருக்கு. நீ என்ன என்ன வேணுமோ உட்கார்ந்த இடத்துல செய்யலாம். உட்கார்ந்த இடத்துல செய்யலாம். எங்க போவனா? ஒரு சுவிட்ச போட்டேன்னா டூத் பிரஷ் வரும் உன்னை தேடி. இன்னொரு சுவிட்ச போட்டேன்னா வாட்ரு வரும், வாய் குப்பிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சுவிட்ச போட்டேன்னா சாப்பாடு வரும், எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு இது எதுக்கு? நீயா சுவிச்சு போட அதான் வந்து ஊட்டி கூட விடும் அப்படின்ட்டுருக்கேன். இவர் சொன்னார், ஆமா தன்னை சுவிச்சு எவன் போடுறது? தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ளிட்டோம். போட்டு தள்ளிட்டோம். நான் எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ளிச்சோனே? நீங்க என்ன ஒரே புழுக்கமா இருக்கு, ஏசி போட்டு அப்படிங்க. ஏசி போட்டு ஏசியே போட்டு முடிச்சிட்டாங்க. வார்த்தை கொஞ்சம் பிறகு சோழியம் முடிஞ்சு